பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்ராதிமுக தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்புருஷாத் மகாஷனி தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய திதி காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை சப்தமி திதி பின்பு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் பனிரெண்டு பத்து வரை புனர்பூச நட்சத்திரம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அன்ஷ நட்சத்திரம் பின்பு கேட்ட நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மீஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரத்திலும் பூச நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும் பல்வேறு லாபங்களை கொடுக்க காத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா பதினோராம் இடத்தில் இதுவரை வக்ரமாக இருந்த சனீஸ்வர பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வரும் நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாக காத்திருக்கிறார் இந்த நேரத்தில் சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் மீறி வென்று காட்டி வரக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் ஹவுஹாத்தியில் அர்பாளிக்கக்கூடிய காமாக்கினா மனசில் நினச்சிட்டு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக அலைச்சல்களை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் ஏன்னா குரு ஜென்மத்திலிருந்து வக்ரமடைந்து சில முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பத்தாம் இடத்தில் வக்ரமடைந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தியாக ஆகக்கூடிய காலம் கோயமுத்தூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசை நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்கார மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணத்தை தொடங்குகிறார் குரு பகவானும் வக்ரமாக விரய செலவை தவிர்த்து முக்கிய நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் அத்தி வரதர மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது திடீர் நல்ல செய்து வந்து நல்ல செயல்கள் நடைபெற ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் தந்தாலும் என அஷ்டமத்து சனி மீண்டும் வக்ரத்தை நிவர்த்தி செய்து நவம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் இருக்கதான் செய்யும் அதே போல குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக அடைந்தாலும் நேரடியாக சில பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும் இதெல்லாம் தவிர்ப்பதற்காக திருப்பதி மலையில் அரண்பாடிகூடிய ஏழு மலையான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு பரணாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியாதிபதி விரயமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தந்தை வழி உறவுகளில் சில சுணக்கம் இருந்தாலும் அரசாங்க வகையில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து வக்ரமாகி பத்தாம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம் மிக சிறப்பான ஒரு நேரமாக நல்ல நாளில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த மிக சிறப்பான விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் முயற்சியில் சில தடைகளை கொடுத்தாலும் தடைகளோடு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய லாபத்தை தாய் வழி உறவால் லாபத்தை நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாள் எதிரியை கூட பேச்சு திறனாலும் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல சென்னை திருநீர் மலையில் அரம்பாளக்கூடிய பெருமாள மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கான துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக துலாம் ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விடுமுறை எடுத்திருந்த அஸ்தமத்து குருவில் இருந்த குரு பகவான் தன்னுடைய வக்ர காலத்தில் நீண்ட நாடு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இந்த சண்டைகள் தீரப்போகுது இந்த நேரத்தில் ஆந்திர மாநிலம் அகோபலத்தில் அரண் வாழக்கூடிய லட்சுமி நரசிம்மரம் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சில எதிர்வினைகளை வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது நல்ல மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் கிடைக்க போகுது என்றாலும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வகரம் அடையும் போது நண்பர்களோடு பகை நண்பர்களோடு பேச்சுவார்த்தையில் சில இடையூறுகள் ஏற்படத்தான் செய்யும் இந்த நல்ல நாள்ல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதி காத்துக்கணும் ஏன்னா அன்ஷு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் சந்திராசமாக இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும் சில குழப்பங்கள் குழப்பங்கள் மேலோங்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குழம்பி குழம்பி அதிகமாக குழப்பமாயிடும் இந்த சந்திராஷ்டம நாளில் திருச்சி திருவானைக்காவில் அரண் ஜம்பிகேஸ்வரர் அக்லானீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு அமைதி காத்து வரும்போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து மகரத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாள் பயணங்கள் வெற்றி அறையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை திருவள்ளிக்கு அணியில் அரம்பாளிக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள் மகர ராசியை பொறுத்தவரை கடகராசியில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியையும் சில கடல் வழி பயணத்தையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல்களையும் தொழிலாளியாக வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நல நாளில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லில் அருள்படக்கூடிய நாமகிரி தாயார மனசன் நினைச்சு இன்றைய நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள் உறவுகளோடு இருந்த பகைகள் தீரப்போது நட்பு வட்டம் பெருகி நல்ல சிந்தனை மேலுவங்கி மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்கல மீன ராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்பை புதிய நட்பை புதிய உறவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் அருள் அளிக்கக்கூடிய ஹைகிரீவர மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று அஷ்டமி விரதம் இந்த அஷ்டமி நாளில் யாரெல்லாம் விரதம் மேற்கொண்டு இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும் காலபைரவர் வழிபாடு அஷ்டமியில் யாரெல்லாம் காலபைரவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும் ஏன்னா தோஷத்தை போக்கக்கூடியவர் துன்பத்திலிருந்து நம்மளை காப்பதற்காக சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு சிறப்பான வடிவம் காலபைரவர் வடிவம் அந்த காலபைரவரை அனைவரும் வணங்கி அவருடைய அரலாசி கிடைக்கப்பட்டு துன்பங்கள் தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்